வணக்கம். இன்னைக்கு செய்ய போகிறது கார சட்னி. தேங்காய் எதுவும் இல்லாமல் ஒரு சட்னினா உடனே நாம் செய்கிறது கார சட்னி தான். இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு 6-7, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி பழம் 1, வரமிளகாய் 1, பூண்டு 2, இஞ்சி வந்து சிறு துண்டு எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானவுடனே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அடுத்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கணும். வதங்கின வாட்டி தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட கொஞ்சம் காரம் கொடுக்கும். அதனால தான் கார சட்னிக்கு ரெண்டு வகை வெங்காயமும் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது. தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு வரமிளகாய், பூண்டு, இஞ்சி சேர்த்துக்க போகிறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த தக்காளியில் வர தண்ணியிலையே நல்லா சுருங்க வெந்துடும். கார சட்னி தேங்காய் இல்லாமல் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் தேங்காய் வேணாங்கிறவங்க இந்த சட்னியை சேர்த்துக்கலாம். கார சட்னி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கலுக்கு தேங்காய் சட்னி செய்கிறத விட கார சட்னி ஒரு தாட்டி செஞ்சு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பூண்டு, இஞ்சி, வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். நல்லா சுருங்க தக்காளி பழமும் வெந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கார சட்னிக்கு கொஞ்சோண்டு புளி சேர்க்கணும். புளி வந்து வேண்டாம்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். ஏன்னா தக்காளி பழத்துலேயே நல்ல புளிப்பு வரும். அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கு தான் இந்த புளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். தண்ணி விடாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். சட்னி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொண்டு வந்து சட்னியில் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா கார சட்னி ரெடி. தேங்காய் இல்லாமல் செய்கிற சட்னி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.